Hi guys, welcome to my channel. So, in this channel, we are going to talk about TVS LP46LITE on our site. So, we are going to reload the ribbon catcher and reload the details of the ribbon catcher. So, we have already put the channel videos on the channel. So, now you can see the channel videos on the ribbon label. So, now we are going to install the PC. So, first one, USB connect and printer on. PC USB connect and printer on. So, that's why you go to Google. So, Google, TVS ஓட ஆபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்க அப்படினால சோ உங்களுக்கு இப்ப இன்னொரு கஸ்டமருக்கு நான் எனி டிஸ்க்ல கனெக்ட் பண்ணி இருக்கதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சோ அதனால உங்களுக்கு டபுள் டபுளா காமிக்குது சோ விண்டோஸ் டிரைவர்ன்றது இருக்கும் சோ விண்டோஸ் டிரைவரை டவுன்லோட் பண்ணிக்கங்க இந்த பார்டெண்டர் டிசைனிங் நீங்க பண்ண போறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சேனல் வீடியோ சொல்லிருப்போம் பார்டெண்டர் டவுன்லோட் பண்ணி நீங்க டிசைனிங் பண்ணிக்கங்க இப்போ நமக்கு தேவை மெயின் வந்து விண்டோஸோட டிரைவர் சோ விண்டோஸோட டிரைவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன எம்பி ஃபைல் தான் இருக்கும் சோ நீங்க ஓபன் பண்ணி முடிச்சவன பாத்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருங்க ஸோ டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா விண்டோஸ் டிரைவர்னு சொல்லி தனி ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்துடும் ஸோ அந்த ஃபோல்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிரைவர்ஸ் இருக்கும் டிரைவர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா டிரைவர் விசார்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்ஆர்னு கேட்கும் ஸோ எஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டால் பிரிண்டர் டிரைவர் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டிரைவர்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம் புதுசாக இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்கன்னா இன்ஸ்டால் பிரிண்டர் டிரைவர் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க ஸோ அதுக்கடுத்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் செட்டப்பில் பிரிண்டரோட மாடல் அதுவே சர்ச் பண்ணி எடுத்துரும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்கோட் பிரிண்டர் 6550 வந்திருக்கா ஸோ இதுவே LP46 நியூவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6552 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் மட்டும் மாறிட்டே வரும் லைட்டுக்கு எப்பயுமே 6550 இந்த நம்பர் தான் வரும் ஸோ டிஃபால்ட்டாக ஒரு யூஎஸ்பியில் எடுத்துக்கும் ஸோ பிரிண்டர் ஒன் டைம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்ட்ஸை பேக்கில் கழட்டி மாற்றிடக்கூடாது ஸோ மாற்றினீங்கன்னா சில எரர்ஸ்லாம் வரும் ஸோ ஒரே போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அந்த போர்ட்டில் நம்ம வந்து டிசேபிள் பண்ணவே கூடாது ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் தான் ஃபினிஷ் ஸோ பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அதுக்கடுத்து இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ அதையுமே இன்ஸ்டால் கொடுத்துருங்க இது நான் விண்டோஸ் 10 ப்ரோ சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை இன்ஸ்டால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆயிரும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அனதர் டிரைவர்னு கேட்கும் நம்ம அதுக்கு தேவையில்லை க்ளோஸ் கொடுத்து நம்ம க்ளோஸ் கொடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி லைசன்ஸ் கீ ஆக்டிவேஷன் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லைசன்ஸ் கீ விண்டோஸ் ஒரிஜினல் நம்மள்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளோஸ் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் பிரிண்டர் கரெக்டாக இன்ஸ்டால் இருக்கான்றதை எப்படி செக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா திரும்ப நம்ம கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போயிடும் கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போய் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்னென்ன பிரிண்டர்லாம் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கொடுறதை காமிக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்கோட் பிரிண்டர் 6550 மாடல் காமிக்கிதா இதை ரைட் கிளிக் பண்ணி பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இந்த பிரிண்டர் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பிரிண்ட் டெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ மேலே ஜென்ரலாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பிரிண்ட் டெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும் ஸோ இந்த பிரிண்ட் டெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரிண்டரில் TEXT போட்டு ஒரு ரெண்டு ரவுண்ட் லேபிள் வெளியில் வந்து டெக்ஸ்ட்னு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் விண்டோஸோட நீங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ண போகிறது ஸோ அதுக்கடுத்து உங்களோட சாஃப்ட்வேர் டீம்கிட்ட சொல்லி சாஃப்ட்வேரோட நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ